ஹீல்ஸ்பர்னுடைய கோணவுந்தம் ஒரு ஹைட்ரஜன் அணுவில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய நேமப்பாதையினுடைய கோணவுந்தம் NH கிராஸ் என்று ஒரு அவருடைய இந்த கருத்து எப்படி சொல்லப்பட்டது ஒரு பாஸ்லேட்ஸ் தான். அவர் சோதனை செய்தெல்லாம் கண்டுபிடிக்கல, கற்பித கொள்கையை அவர் வந்து ரெண்டு பாஸ்லேட்ஸை சொன்னார் வந்து. அடுத்து இது ஒன்று, அடுத்தது இஎம் மைனஸ் இஎன் ஈக்குவல் டு ஹெச் நியூ. இந்த ரெண்டையுமே இவர் சொல்கிறார் டீப் ராகினிலேருந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் இவருடைய கொள்கை இன்னும் கரெக்டு, இன்னும் சரி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உங்கள் வாதம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இது பாரு, முதல் வட்டப்பாதை, ரெண்டாவது வட்டப்பாதை, மூணாவது வட்டப்பாதையில் இருக்குது வந்து. இப்போ நமக்கு என்ன மாதிரியான வேவ் அலை வரணும் அப்படின்னா, இந்த அலைகளுக்கான அமைப்பு எல்என் என்பது எம் வி ஆர்என், இங்கே வந்து என் ஹெச் கிராஸ். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு என்னென்னு பாருங்க, எம்வி எம்வி தட் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை. இதுக்கு பேர் என்ன, இது வந்து பி இல்லையா, லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஸோ எம்வி ஈக்குவல் டு என்ன பண்ணோம், ஹெச் பை லாம்டா, ஹெச் பை லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு என் என்ஹெச் பை டூ பை இருக்குது. சா என்னாச்சு, ஏதோ ஒன்று விட்டு ஏதோ ஒன்று விட்டு போச்சா, ஆர்என் நான் தான் பார்த்தேன். இங்கே வந்து ஆர்என், இங்கே வந்து ஆர்என், ரைட்டு. நான் இப்போ வந்து இந்த ஹெச்சை கேன்சல் பண்ணேன், என் ஹெச் தானே இது கேன்சல் பண்ணிடுது. இப்போ என்ன வரணும், ஆ லாம்டா மேலே மேலே என்ன இருக்குது, டூ பை ஆர்என். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணு, டூ பை ஆர்என் தட் இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. இதிலேருந்து வருது போர்னுடைய ஹைபோதிசிஸ் படி, அந்த இஃப் யூ டேக் எல்என் ஆங்கிள் மொமெண்டம் கோண உந்தம் என் ஹெச் கிராஸ் என்றால், அந்த என் ஹெச் கிராஸில் வரக்கூடிய எம்விக்கு பதிலாக என்ன பண்ணோம், ஹெச் ஒய் பி, ஹெச் ஒய் லாம்டா. டீப் ராயலினுடைய அலைநீளத்தினுடைய மதிப்பை கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது டூ பை ஆர்என் ஈக்குவல் டு என் லாம்டா. இது எதை சொல்கிறது, அந்த வட்டப்பாதினுடைய சுற்றளவு. இது வட்டப்பாதினுடைய சுற்றளவு, என்னாவது வட்டப்பாதினுடைய சுற்றளவு, சுற்றளவில் சரியாக என் அலைநீளங்கள் கிடைக்க வேண்டும். முதல் வட்டப்பாதையாக இருந்தால் ஒரு லாம்டா, டூ பை ஆர் ஒன், டூ பை ஆர் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் லாம்டா, டூ பை ஆர் டூ தட் இஸ் ஈக்குவல் டு டூ லாம்டா, இப்படியே போகும். ரெண்டாவது வட்டப்பாதையாக இருந்தால் மூணு, நாலாவது தான் நாலு, அதை தான் இங்கே படத்தில் போடுறோம். ஒன்றாவதில் ஒரு அலை இருக்கா, ரெண்டாவதில் ரெண்டு அலை இருக்கா, இருக்கு பாருங்க ரெண்டு, மூணாவதில் ஒன்று ரெண்டு மூன்று அலைகள் இருக்கு, நாலாவது நாலு அலைவு இருக்குது. இப்படி இந்த அலை நீளங்களுடைய அமைப்பு இதற்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக வருது வந்து. இதிலிருந்து இந்த இடத்துல இதுதான் டீப் ராலி, இங்கே தான் டீப் ராலி கொண்டு வரோம். டீப் ராலி அலை நீளத்தை போர் கொள்கையோடு ஒப்பிடும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சரியாக வருகிறது. ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் வட்டப்பாதைகளுடைய அலை மொத்த அலைகளின் எண்ணிக்கை எதை பொறுத்துக்கிறது வகிக்கிறது, இந்த வட்டப்பாதையினுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை. இது குவாண்டம், ஒன்றாவது வட்டப்பாதை, ரெண்டாவது வட்டப்பாதை என்பது குவாண்டமாக்கல். இந்த குவாண்டமாக்கல் என்ற கொள்கையை முதல் முதல்ல சொன்னவரே போர் தான். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு முதல்ல இது வந்து இட் இஸ் இந்த தி ஆர்பிட்ஸ் ஆர் குவான்டைஸ்டு அப்படின்னே போடுறேன். அது வந்து இந்த குவாண்டம்ங்கிற வேர்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிற முதல்ல இருந்து போர் ஹைபோதசிஸ்லேருந்து வந்து இது டீப் ராலி கொள்கைக்கு கிடைத்த அடுத்த வெற்றி. எப்படி அது ரெண்டையும், அலைகளில் துகள்கள் இருக்கிறது, துகளுக்கு அலை பண்பு இருக்குமா அப்படிங்கிறது காமிச்சார். அதே சமயத்தில் இந்த டீப் ராகலி கொள்கையினுடைய அந்த ஒரு ஹைபோதசிஸை ப்ரூவ் பண்ணுறாரு வந்து. இந்த மாதிரி வருது, இதுதான் என்ஹெச் கிராஸ் எல்என். இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த ரெண்டாவது பிரச்சனை என்ன, ரெண்டாவது பிரச்சனை வந்து அவருடைய ஈக்குவல் டு இ மைனஸ் இஎம் மைனஸ் இஎன் ஈக்குவல் டு ஹெச்இஎம் எஃப்எம் மைனஸ் எம்என், இதை கொண்டு இதுக்கு விளக்கம் சொல்கிறார். இதையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டி விட்டுருங்க,
இது மாதிரி நீட்டியாச்சு. அதான் ஒரு அலை, ரெண்டு அலை, மூணு அலை, நாலு அலை அலை போய்கிட்டு இருக்கு. வந்து இப்போ வந்து ஒரு ஒரு இழுத்து கட்ட ஒரு கயிறு, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங்கை வந்து அதிர்வு வரச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங் இப்படி அதிர்வு விட்டால் என்ன ஆகும், ஸ்டாண்டிங் வேவ் கிடைக்கும். வந்துட்டு அந்த அலை அலைகள் தோன்றுவது கிடைக்கும். அப்போ அந்த அந்த அலை கொள்கையை இதற்கு ஒப்பிடுறார் அவர். அப்போ ஒப்பிடும் பொழுது கம்யூனிட்டி ஒரு சுற்றுப்பாதை இணக்கமான ஒரு வழியில் அடைபட்டாக வேண்டும் என்ற ஒரு இயற்பியல் நிபந்தனைக்கு வர்றாருங்க. வந்து இங்கே பாருங்க, அடுத்து என்ன செய்கிறார், ரெண்டு வகையான அலைகளை கண்டுபிடிக்கிறார். ஒரே வீச்சு, வீச்சுனா இதனுடைய மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஆனால் சற்று முன்னப்பின உள்ள அதிர்வு எண்கள் கொண்ட இரண்டு அலைகள். இந்த ரெண்டு அலை வந்து இந்த ரெண்டு அலையும் மேற்பொருந்துகிறது சூப்பர் இம்போஸ் ஆகும்போது என்ன ஆகணும், அது ரெண்டும் வெவ்வேறு நேரத்தில் போடுறோம் பாருங்க. அதிர்வெண் தொகுப்பயன் அதிர்வெண் F1 F ஃபஸ்ட்டு வந்து F1 F2 ஆகியவற்றின் சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம், இருந்து எஃப் என்பது F1 plus F2 by 2 அதனுடைய சராசரி, சராசரி இது உண்டு கரெக்டா. அடுத்த கட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் காட்டுவோம். ஆனால் வீச்சு புள்ளி வளைவு சுட்டுகிறபடி இங்கே வீச்சின் மதிப்பு T=0 T=T2 நேரங்களில் பெருமமாகவும் T0 ஈவன் நம்பர்ஸ் பாருங்கள், 0, 2, 4 அப்படிங்கிற காலகட்டங்களில் இது மேக்ஸிமம் இருக்கும் வீச்சு. மற்ற நேரத்தில் என்ன இருக்குது, T1 T3 நேரங்களில் சிறுமமாகவும் சுழியாக உள்ளது. வயலின் வீணை போன்ற இசைக்கருவியில் அதிர்வு வரும் கம்பியில் இந்த வீச்சு வேறுபாடுகள் ஏதாவது இது விம்மல்கள், விம்மல்கள்னா தெரியுமா, விம்மல்கள் பீட்ஸ், பீட்ஸ் ஆ என்ன பீட்ஸ் நம்ம இதில் கண்டுபிடிப்போமே ப்ராக்டிக்கலில் சோனாமீட்டரில். அதாவது ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கு, இது வந்து F1 இது F2 ரெண்டு பக்கம் பக்கமாக இருக்கணும். இது வந்து ஒரு 256 இது 260 அப்படி வச்சுக்கோங்க, பக்கம் பக்கமாக இருக்கணும். இப்போ ரெண்டையும் அதிர்வு வைக்கணும், இதையும் அடித்து இப்படி நிற்க வைக்கணும், இதையும் அடித்து இப்படி நிற்க வைக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டும் ஒன்றையோட ஒன்று மேற்பொருந்தும். இரண்டு அளவுகள், இரண்டு அளவுகளும் ஒன்றோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகும். இப்படி சூப்பர் இம்போஸ் ஆகும்போது ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வீச்சு இன்டென்சிட்டி பார்த்திங்களா, அந்த இன்டென்சிட்டி வந்து F1 minus F2 வரும். அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து 256 260 அப்படின்னா ஒரு செகண்டில் சவுண்ட் இன்டென்சிட்டி அதிகமாகும். ஒரு அதாவது ஒரு ரெண்டும் மேற்பொருந்தும் பொழுது இன்டென்சிட்டி அதிகமாக கீன்னு சத்தம் கேட்கும், அப்புறம் திரும்பவும் கீன்னு கேட்கும். இப்படி கீ 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 அப்படிங்கிறது ஒரு வினாடியில் இது ரெண்டும் இருந்தால் 4 தடவை கேட்கும். ஸோ இதான் இதான் இந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் பீட்ஸ் இஸ் த தென் டூ ஃப்ரீக்வன்சி டூ டியூனிங் ஃபோர்க்ஸ் சூப்பர் இம்போஸ்ட். இந்த வேவ்ஸ் ஆஃப் இந்த சவுண்ட்ஸ் ஆஃப் டூ டியூனிங் ஃபோர்க் சூப்பர் இம்போஸ்ட் யூ வில் கெட் மேக்ஸிமம் சவுண்ட் அண்ட் மினிமம் சவுண்ட். அந்த மேக்ஸிமம் மினிமம் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி. அது ரெண்டுக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கோ அந்த நம்பர் தான், இதுதான் விம்மல்கள் கிடைக்கக்கூடிய விம்மல்கள் 4. ரெசனன்ஸ் வரணும்னா ரெண்டும் சேம், அதான் ரெசனன்ஸ் வர்றதுக்காக முயற்சி தான். இது இது வந்து 260 இது வந்து 560 வராது, அல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கிறதெல்லாம் இந்த 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 வேலையில் நம்ம நாங்கள் பண்ணும்போது அந்த காலத்தில் ப்ராக்டிக்கலில் பண்ணோம். இந்த ஆசிலேட்டரை வச்சு கண்டுபிடிச்சி எழுதணும் எத்தனை சத்தம் வருது அப்படின்ட்டு, அதை வந்து அதை வைத்து இது இந்த